ఓం నమో భగవతే వాసుదేవాయ ధన్వంతరి అంశక సహస్రాయ సర్వామయ నాశనాయ త్రైలోక్యనాథాయ శ్రీ మహావిష్ణువే నమః. స్వామిజీ శరణం. వణక్కం. என் பெயர் கிருஷ்ணன். நான் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலேயே சீனியர் மேனேஜராக 39 வருடங்களாக பணியாற்றி 2 வருடங்களுக்கு முன் பணி ஓய்வு பெற்று மதுரை நாமலைப்பு கோட்டையிலேயே வசித்து வருகிறேன். எனக்கு கடந்த 1.5 மாதமாக மிட்பேக்கில், அதாவது முதுகில் ஒரு சின்ன கட்டி, ஒரு இரத்தக்கட்டி என்று சொல்கிறார்கள், அந்த கட்டியும் எரிச்சலும் 1.5 மாதமாக அவதிப்பட்டு வந்தேன். ஏவின் ஆரோக்கியா ஆயுர்வேத சிகிச்சை அளித்து சிகிச்சை அளிக்கிறார் என்று கேள்விப்பட்டு இங்கு டாக்டர் ஸ்ரீதேவி ராஜீவ் அவர்களை சந்தித்து என்னுடைய பிரச்சனையை அவர்களிடம் சொன்னேன். அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஓபி பேஷண்டாக நான் வந்து சிகிச்சை பெற்றேன். அதற்கு பின்பு இந்த ஹாஸ்பிட்டலிலே இன்பேஷண்டாக தங்கி சிகிச்சை எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுரை சொன்னார்கள். அதன்படியே கடந்த 1 வாரமாக இங்கு அட்மிஷன் கிடைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தேன். அதாவது வேதங்களில் 4 வேதங்கள் உண்டு. இது வந்து ஆயுர்வேதம்ங்கிறது 5வது வேதம். மக்களுக்கு முக்கியமாக எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் மருத்துவ குணமுள்ள ஒரு ட்ரீட்மெண்ட் இது. ஆக்சுவலி ஆயுர்வேத சிகிச்சை என்பது எந்த பக்க விளைவுகள் வராது, நல்ல சிறந்த வைத்தியம், நம்பி இந்த வைத்திய சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம், மிகுந்த பயனுள்ளதாகவும் இருக்கும், சீக்கிரம் குணமடைவதற்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் உண்டு. இந்த ஆயுர்வேதமானது கடந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இந்த ஆயுர்வேதம் வந்து போற்றப்பட்டு வந்தது. இங்கே நான் வந்த வழியை இணைத்து இப்பொழுது அனுபவப்படுகிறேன். இப்பொழுது பூரண குணமாகி இன்று வீட்டுக்கு செல்லவிருக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த ஏவியன் ஆரோக்கியா ஹாஸ்பிட்டலில் நல்ல ராஜ வைத்தியம் செய்து கொடுத்தார்கள். நல்ல ட்ரீட்மெண்ட், குறையே சொல்ல முடியாது. எனக்கு அவ்வளோ 24 மணி நேரமும் எரிச்சலுடன் இருந்தேன். முதுகில் சதா எரிச்சலுடன் இருந்தது. இங்கே வந்து இந்த சிகிச்சை பெற்றவின் பூர்ண குணமடைந்து இன்று வீட்டுக்கு செல்ல வைக்கிறேன். டாக்டர்கள் ஸ்ரீதேவி ராஜீவ் அவர்களும் அவர்கள் டீமும் ஏவியன் ஆரோக்கியாவில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் நன்றாக கவனித்தார்கள். 24 மணி நேரமும் கவனிப்பு வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. 24 மணி நேரமும் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச், அது ஒரு மெட்டர்னிட்டிக்காக, அதாவது தாய் கவனித்துக் கொள்வது மாதிரி இந்த ஏவியன் ஆரோக்கியாவில் கவனித்துக் கொள்கிறார்கள். மற்றபடி எனக்கு பூரண திருப்தி. இந்த ஏவியன் ஆரோக்கியா மேற்கொண்டு நிறைய வளர்ந்து இந்தியா பூரம் கிளைகள் செய்து அவர் சேவைகள் சென்றடைய வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம்.